தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடலும் கடல் சார்ந்த தகவலையும் தருவது உங்கள் கடல்ராசா. இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வந்து ஒரு பாம்பன் துறைமுகத்தில் உள்ள மீன்கள் நிலவரத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம முதல் நாள் தொழில், அதாவது நம்ம ஞாயிற்றுக்கிழமை போய் திங்கக்கிழமை வருவாங்க, அந்த நாள் தொழிலை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் நாள் கடல் எப்போவுமே எல்லா இடத்துலையுமே ராமேஸ்வரம் சரி பாம்பன் சரி ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பாம்பன் விழுந்தபோது எல்லா வள்ளங்கள்லையுமே மீன்கள் இருக்கும்போது ஒரு சோர்ந்து ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் ஒரு சந்தோஷமே இல்லாமல் இறங்கிட்டு இருந்தாங்க. அப்போவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக நம்ம பாம்பனோட நிலைமை என்னென்னு. நம்ம பாம்பனை பொறுத்தவரைய எப்போவுமே ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு ஓடினா மட்டும்தான் நம்மளுக்கு சரிக்கு சரியாக ஓடும், ஓனருக்கு எந்த வித நட்டம் இல்லாமல் ஓடும். ஆனால் இன்றைக்கி பாம்பனோட நிலைமையை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவுமே வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு போட்டில் ஓட, அதாவது ஒரு வட்டி, அதாவது ஒரு கூடை ஓட ஃபுல்லாக மீன் யாருமே இறக்க கிடையாது. ஒவ்வொரு போட்லேயும் வந்த மீன்களை பார்த்தோம்னா ஒவ்வொரு கூடையிலையும் ஒரு காவட்டி அரை வட்டி மீன்கள் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுவுமே விலையில்லாத மீன்கள், சின்ன சின்ன பொடி மீன்கள் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில போட்டுகளில் மட்டும்தான் ஒரு சில பரிமீன்கள் வந்துருந்துச்சு, அதுவுமே வந்து ஒரு காவட்டி அரை வட்டி இந்த மாதிரி மீன்கள் தான் இருந்துச்சு. அப்போ நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்ம என்னோடய கணக்கு பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு போட்லேயும் எவ்வளோ கோடுன்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு 40 ரூபா 50 ரூபா, அதாவது 40,000 ரூபா 50,000 ரூபா இந்த ரேஞ்சுக்கு தான் இந்த மீன்கள் மொத்த மீன்கள் விற்கும். அப்படி சொல்லும்போது நம்ம பாம்பனோட நிலைமை இப்போ ஒவ்வொரு போட்டுக்கு நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 70 ரூபாயிலேருந்து 80 ரூபா 1 லட்ச ரூபா வரைய ஒவ்வொரு படகுகளையும் நஷ்டம் வந்திருக்கு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வந்து இந்த பாம்பன் படகுகளில் வந்து சங்கம், இது வந்து ஒரு போட்டு சங்கம் இல்லை, ஒவ்வொரு போட்லையும் இறக்கி நம்ம ஹார்பரில் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம பாம்பன் துறைமுகத்தை பொறுத்தவரை அதிக அளவில் வந்து சங்காயம், அதாவது இந்த கழிவு மீன்கள் வந்து அதிகபட்சம் வராது. நம்ம ராமேஸ்வர படகுகளில் வரும், ஏன்னா அந்த கடல் வேறு, இந்த பாம்பன் கடல் வேறு. இந்த பாம்பன் கடலை பொறுத்தவரையா அதிகபட்சம் வந்து நம்ம விற்கிற மீன்கள், அதாவது நம்ம சாப்பிட்ற மீன்கள் தான் அதிகம் வரும், அந்த மீன்களே இன்றைக்கி கிடையாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வந்து இந்த கனவா இறால் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் மீன்களை பார்த்துக்கிட்டு அதுவுமே ரொம்ப கம்மியாக வந்துருந்துச்சு. மொத்தமே ஒவ்வொரு போட்டுகள்லையும் வந்து ஒரு சில நேரங்களில் 10 பாக்ஸ் 20 பாக்ஸ் இந்த மாதிரி இறக்குவாங்க. ஆனால் இப்போ அவங்க இறக்கிட்டு இருக்கிறது ஒரு 1.5 பாக்ஸ் தான் இறக்கிட்டு இருக்காங்க. அதையுமே பாருங்கள், அந்த 1.5 பாக்ஸ்லையுமே கொஞ்சோண்டு கனவா கொஞ்சோண்டு உருட்டு நகர இந்த மாதிரி இருக்குது. இது வந்து தப்பி வந்த திருக்கையாக இருக்கும் போல் ஒரே ஒரு திருக்கை தான், மொத்த ஒரு 100 படகு கிடக்கிற இடத்துல ஒரே ஒரு திருக்கை தான் இந்த ஹார்பர்லேயே கிடந்துச்சு. அப்போ இந்த மீனவர்களோட நிலைமை நினச்சி பாருங்கள், எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க, எந்த அளவுக்கு நஷ்டம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு போட்டில் வந்தால் நிப்பில், அதாவது பொடிக்கனவா, இதுவுமே ஒரு போட்டில் வந்து ஒரு 10 பாக்ஸோ 12 பாக்ஸோ தான் வந்திருக்கு. அதுவும் ஒரே ஒரு போட்டில் தான் வந்திருக்கு. அந்த போட்லேயுமே எப்படி இந்த நிப்பில் மட்டும் தான் வந்திருக்கு, அந்த மீன்கள் யாரும் இறக்கிற இந்த நிப்பில் மட்டும் வந்திருக்கு. இதுவுமே அவங்க கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இதுவுமே நஷ்ட கணக்கு தான் அடிங்க. ஏன்னா வந்து இந்த கணவாயில் வந்து நம்ம 1.5 லட்சத்துக்கு நம்ம ஓட்ட முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம இன்றைக்கி, அதாவது இன்றைக்கி நம்ம 2வது கடல் வந்து பாம்பனில் போய் பார்த்தேன், ஒரு படகு கூட கடலுக்கு போக கிடையாது. என்ன காரணம்னா நீங்களே தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா இந்த மாதங்களில் வந்து பொதுவாக மீன்களோட அளவு இந்த அளவு தான் வரும், ஒரு சில படகுகளில் மட்டும்தான் லாபம் வரும், பல படகுகளில் நட்டம் வரும். இருந்தாலும் அவங்க ஏன் கடலுக்கு தொழிலுக்கு ஓட்டுறாங்கன்னா, ஓனர்மார்கள் வந்து எவ்வளோ வந்தாலும் அவங்க தாங்கிக்கிடுவாங்க. ஆனால் வந்து நம்மளை நம்பி வந்து லேபர்ஸ் இருக்காங்க, நம்ம போட்டை நம்பி ஒரு 10 பேர் வர்றாங்க, அவங்களுக்காக ஓட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு 1 கடலாட்டும் அனுப்புகிறாங்க. ஏன்னா அப்படி அனுப்பலாம் மட்டும்தான் அடுத்த நேரம் நம்ம போட்டுக்கு ஆட்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நஷ்டம் வந்துமே ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம பாடுலாதனால நம்ம இந்த 2வது கடல், அதாவது இன்றைக்கி ஒரு படகு கூட பாம்பனில் கடலுக்கு போக கிடையாது. இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு மறுபடியும் அவங்க கடலுக்கு போய் தான் ஆகணும். இந்த நஷ்டங்களை வந்து மறுபடியும் அவங்க கடை வாங்கி போட்டு அனுப்பிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் வந்து இந்த மாதங்களை நம்ம பொறுத்தவரையும் இந்த மீன்கள் வந்து வரது கம்மியாக தான் வரும். நம்ம கரெக்டாக கிறிஸ்மஸ், அதாவது டிசம்பர் மாதம் அந்த டைங்களில் தான் நம்மளுக்கு வந்து மீன் வரும். இந்த லாபங்கள் எல்லாம் அந்த டைங்களில் தான் எடுக்க முடியும். நம்மளுக்கு வருஷத்துக்கு வந்து ஒரு 10 மாதம் தொழிலுக்கு போகிறோம். அந்த 10 மாதத்தில் வந்து ஒரு சீசன் டைம்னா நம்ம அந்த கிறிஸ்மஸ்லேருந்து ஸ்டெய்க், அதாவது மே மாதம் போடுறோம்ல, ஒரு 3 மாதம் தான் தொழில் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெய்க் போட்டு ஒரு மாதம் போவோம். இந்த மாதிரி இந்த 10 மாதம் தொழிலுக்கு போகிறோம்னா ஒரு 4 மாதம் தான் தொழில் பார்ப்போம். மிச்சம் 6 மாதம் ஒரு கடமைக்கு, அதாவது நம்ம சோத்துப்பாட்டுக்கு ஓட்டணுமே அப்படிங்கிறக்க கடமைக்கு ஓட்டுவோம். அந்த மாதிரி தான் இந்த டைங்களில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்களே பாருங்கள் இது எந்தெந்த மீன் அளவு பிடிச்சிருக்கோம்னு உங்களுக்கே தெரியும். மறக்காமல் நம்ம கடல் சேனலில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கடல் ராசா, நன்றி, வணக்கம்.